ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கான வீடியோ பதிவில் மார்ச் ஒன்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் கேரள மாநிலத்தின் நாற்பத்தி ஏழாவது புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவரையான விபி ஜோய் ஐஏஎஸ் மறுபடி பாருங்கள் கேரள மாநிலத்தின் நாற்பத்தி ஏழாவது புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் விபி ஜோய் ஐஏஎஸ் நம்ம அண்டை மாநிலத்திலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த கொஷின் பார்த்துக்குங்க இந்தியாவின் முதல் கொரோனா இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டது எதுனா அருணாச்சல பிரதேசம் ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு வந்து அருணாச்சல பிரதேசத்தை வந்து இந்தியாவின் முதல் கொரோனா இல்லாத மாநிலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த கொண்டாஸ் பாருங்க இலங்கை கிரிக்கெட்டின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்னா ஆஸ்திரேலியாவின் முன்னாள் ஆல்ரவுண்டர் டாம் மூடி மறுபடி பாருங்க இலங்கை கிரிக்கெட் கிரிக்கெட்டோட இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் டாம் மூடி இவர் யார்னா ஆஸ்திரேலியாவோட முன்னாள் ஆல்ரவுண்டர் அடுத்து பாருங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதியோர் நல மருத்துவர் யார்னா வாசே நடராஜன் மறுபடி பாருங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதியோர் நல மருத்துவர் யார்னா வாசே நடராஜன் பார்த்தீங்கன்னா உலக அளவில் உள்ள இந்திய வம்சாவளி மருத்துவர்களுக்குரிய மாநாடு வந்து நடைபெற்றுச்சு எப்போனா பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய இரண்டு தினங்களும் வந்து இது நடைபெற்றுச்சு ஸோ அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையார் விருது அறிவிச்சிருக்காங்க யாருக்குன்னா வாசைய நடராஜனுக்கு இவர் பார்த்தீங்கன்னா முதியோர் நல மருத்துவராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் பார்த்திங்கன்னா விருது ப்ளஸ் ஒரு லட்சம் வந்து சன்மானம் தர்றாங்க அடுத்து கண்ட்ஸ் பாருங்கள் தமிழ்நாட்டின் நூறாவது துணை தபால் நிலையம் எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா பெரும்பாக்கம் அதாவது தாம்பரம் தபால் மண்டலத்தில் ஒரு பகுதியான பெரும்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழ்நாட்டோட நூறாவது துணை தபால் நிலையம் உருவாக்கியிருக்காங்க இதோட குறியீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அறநூறு நூறு அதாவது ஆறு லட்சத்தி நூறு இதுதான் இதோட குறியீடு மறுபடியும் பாருங்க தமிழ்நாட்டின் நூறாவது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நூறாவது துணை தபால் நிலையம் எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா பெரும்பாக்கம் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஒன் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எப்போனா பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் வந்து எப்போ வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது செயற்கைக்கோளம் அனுப்பிச்சிருக்காங்க முக்கியமாக முதல் முறையாக பிரேசில் நாட்டோட செயற்கைக்கோளோனா அமேசானியா ஒன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளம் அனுப்பிச்சிருக்காங்க எதுக்காக இந்த அமேசானியா அனுப்புகிறாங்கன்னா அமேசான் காடுகளை கண்காணிக்க தான் இது அனுப்பப்படுகிறது ஸோ நம்மளுடைய ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் நாட்டோட செயற்கைக்கோளம் வந்து முதல் முறையாக அமைச்சிருக்காங்க அதோட பேர் வந்து அமேசானியா ஒன் அதேமாரி அமெரிக்காவோட பதிமூணு நானோ செயற்கைக்கோளையும் அமைச்சிருக்காங்க வந்து அஞ்சு செயற்கைக்கோளும் அமைச்சிருக்காங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இஸ்ரோ தயாரித்த சிந்து நேத்ரா அப்படிங்கிற செயற்கைக்கோளும் ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்த சதி சாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளும் அது மாதிரி சென்னை ஜேபிஆர் காலேஜும் ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியும் சேர்ந்து உருவாக்குன யூனிட்டி சாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளும் அமைச்சிருக்காங்க மறுபடி பாருங்கள் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா தயாரித்த சதி சாட் இஸ்ரோ தயாரித்த சிந்து நேத்ரா சென்னை ஜேபிஆர் காலேஜும் ஸ்ரீ சக்தி காலேஜும் உருவாக்குன யூனிட்டி சேட் அப்படிங்கிற செயற்கைக்கோளையும் அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து வணிக ரீதியாக வந்து இந்த முதல் ராக்கெட்டை தயாரிச்சிருக்காங்க பிஎஸ்எல்வி தயாரி வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தி மூணாவது ராக்கெட் சார் செயற்கைக்கோளில் ராக்கெட் ஐம்பத்தி மூணாவது ராக்கெட் இதோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஒன் தான் பட் பிஎஸ்எல்வி வரிசையில் வந்து இது வந்து ஐம்பத்தி மூணாவது ராக்கெட்டு ஏன்னா ஏர் இந்த இடையில வந்து ஒரு ரெண்டு ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு மறுபடியும் கவனிச்சுக்குங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஒன் ரக ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு இதில் மொத்தம் வந்து போன செயற்கை எத்தனன்னா பத்தொன்பது முக்கியமாக வந்து பிரேசில் நாட்டோட செயற்கைக்கோள் அமேசானியா ஒன் இதோடய முக்கியமான நோக்கம் வந்து அமேசான் காடுகளை கண்காணிக்கிறது அதேமாதிரி அமெரிக்காவோட பதிமூணு நேனோ ராக்கெட்டுகள் வந்து நேனோ செயற்கைக்கோளில் வந்து அனுப்பிச்சுருக்காங்க இந்தியாவில் வந்து அஞ்சு முக்கியமாக வந்து இஸ்ரோ தயாரித்த சிந்து நேத்ரா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா தயாரித்த சதீஷ் சாட் சென்னை ஜேபிஆர் காலேஜ் மற்றும் ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரி உருவாக்குன யூனிட்டி சேட்டு அதேமாதிரி பிஎஸ்எல்வி தரவரிசையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாவது ராக்கெட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் வாங்க கேரளா மாநிலத்தின் நாற்பத்தி ஏழாவது புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் விபி ஜோய் ஐஏஎஸ் இந்தியாவின் முதல் கரோனா இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டது எதுனா அருணாச்சல் பிரதேசம் இலங்கை கிரிக்கெட்டோட இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் டாம் மூடி வாழ்நாள் சாதனையால் விருது பெற்ற முதியோர் நல மருத்துவர் வாசிய நடராஜன் தமிழ்நாட்டின் நூறாவது துணை தபால் நிலையம் எதுனா பெரும்பாக்கம் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஒன் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எப்போனா இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் போன மொத்த செயற்கைக்கோள் பத்தொன்போது முக்கியமாக பிரேசில் நாட்டோட செயற்கைக்கோள் எதுனா அமேசானியா ஒன் இதில் போன இந்திய செயற்கைக்கோள் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தயாரித்த சிந்து நேத்ரா ஸ்பேஸ் கிட்ஸ் தயாரித்த சதி சாட் சென்னை ஜேபிஆர் காலேஜ் மற்றும் ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரி உருவாக்கின யூனிட்டி சாட்டு பிஎஸ்எல்வி தரவரிசையில் ஐம்பத்தி மூணாவது ராக்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோ பாருங்கள் நல்லா படிச்சுக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ